ஸோ கைஸ் தளபதி சிக்ஸ்ட் எயிட் படத்தோட ஸ்டோரி பார்த்தோம்னா ஒரு ரியல் லைஃப் சம்மந்தப்பட்ட அதை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா இப்போவே வந்து நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம்னா ரிசர்ச் பண்ணியாச்சு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தளபதி சிக்ஸ்ட் எயிட் படம் வந்து டிபி கூப்பர் அப்படிங்கிற வாழ்க்கையை தான் பார்த்தோம்னா அடிப்படையாக வச்சு வெங்கட் போய் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டு வருது ஸோ இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பார்த்தோம்னா டிபி கூப்பர் அப்படிங்கிற இவரும் பார்த்தோம்னா ஒரு ஃப்ளைட்டை வந்து ஹைஜாக் பண்ணியிருக்காரு அமெரிக்காவில் அதுக்கப்புறமா பேசஞ்சர்ஸ் எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சுட்டு ஒரு மிக இன்றைக்கி பெரிய பேமெண்ட் கொடுத்தா நான் அவங்கள விடுவேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பார் அதுக்கப்புறமா பேமெண்ட்டும் கொடுத்துருவாங்க அவரும் வாங்கிட்டார் ஆனால் வாங்கிட்டு பார்த்தோன்னா எல்லா பேசஞ்சரும் இறக்கி விட்டதோட மட்டும் இல்லாமல் பைலட்டை மட்டும் பார்த்தோன்னா அப்படியே ஃப்ளைட்லேயே கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு பேராஷூட் யூஸ் பண்ணி பார்த்தோம்னா குதிச்சிட்டாரு அதுக்கப்புறமா அவரோட லைஃப் என்னாச்சு அவர் என்னானாரு அந்த பணம் என்னாச்சு அப்படிங்கிறத யாருக்கும் தெரியல இதெல்லாம் பார்த்தோம்னா சஸ்பென்ஸாகவே இருந்துட்டு வருது ஸோ இந்த ஒரு கதையை மையமாக வச்சு தான் பார்த்தோம்னா தளபதி சிக்ஸ் எயிட் படத்தோட ஸ்டோரியை வந்து வெங்கட் பிரபு எடுத்துட்டு இருக்காரு அப்படின்னு மாதிரி சொல்லப்பட்டு வருது அதை பேஸ் பண்ணி வெங்கட் பிரபு எடுத்தாலும் நல்ல அதுதான் ஏன் அப்படின்னா அவரோட மிஸ்டி பார்த்தோம்னா அந்தளவுக்கு வந்து சஸ்பென்ஸாக போயிட்டுருக்கும் இருக்கும் கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்கும் இதை பற்றி நிறைய வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஸோ அதனால் பார்த்தோம்னா அந்த ஸ்டோரியாக இருந்தால் இன்னும் பெட்டர் தான் அது வந்து அவரோட ஸ்டைலில் ஸ்க்ரீன் பிளே ரைட் பண்ணி எப்படி அவர் எடுக்க போகிறாரு அப்படிங்கிறது தான் நம்மளோட ஹைப்பு ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் பார்த்தோன்னா இந்த ஃபர்ஸ்ட் லுக் ஃபர்ஸ்ட்டு மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி நியூஸெல்லாம் வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி படத்தோட டைட்டில் பார்த்தோன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு தான் இருக்க போகுது கோட் அப்படிங்கிறது சுருக்கி வைக்க போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ்லாம் நம்ம வீக் முன்னாடி பார்த்துட்டே தான் இருந்தோம் இப்போ அதுவும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இப்போ அந்த ஸ்டோரி பார்த்தோன்னா அதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுதுன்னு சொல்லப்பட்டு வருது மேபி இதுவும் கூட பார்த்தோம்னா உண்மையாக இருக்கிறக்கும் ஹைலை சான்சஸ் இருக்குது எடுத்திருந்தாலும் பார்த்தோன்னா ஒரு நல்ல கான்செப்ட் தான் வெங்கட் ப்ரூப எடுத்திருக்காரு அதனால பார்த்தோன்னா நம்மளும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணிக்கலாம் அதை வந்து எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறாரு அப்படிங்கிறது அந்த படத்தோட கதையாக இருக்க போகுது தான் பார்த்தோன்னா இந்த மாதிரி டைம் ட்ராவல் பாஸ்ட் ப்ரெசென்ட் அப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் உள்ளே கொண்டு வர போகிறாரு போல ஸோ பார்க்கலாம் ஒரு நல்ல கண்டென்ட் எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான சில விஷயங்களால் கற்பனையாக ஆட் பண்ணி கொண்டு வந்தால் படம் பார்த்தோன்னா கண்டிப்பாக வேறு மாதிரி ஹிட்டு தான் அந்த ஒரு வேலையை தான் கையில் எடுத்து வெங்கட் ப்ரூப் பார்த்தோன்னா இப்போ கொண்டு போயிட்டுருக்காரு அப்படின்னு நம்மளும் பார்த்தோன்னா கொஞ்சம் ஆறுதலாக வெயிட் பண்ணலாம் ஸோ மெயின் ஸ்டோரி என்ன அப்படிங்கறது தெரியல இது வந்து ஜஸ்ட் கெஸ்ஸிங் தான் போயிட்டுருக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஏதாவது படத்தோட டீசர் ட்ரெயில்லர் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா வேணால் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ வெயிட் பண்ணுவோம் ஸோ இந்த ஒரு ஸ்டோரியே படத்தோட கதையாக இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு ஓகே அப்படிங்கறத உங்களோட பின்ன கமெண்ட் ஷேர் பண்ணுங்க இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க எனி டைம் நம்ம தளபதி பத்து அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்